மகாவீரன் குண்டு வீரன் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. ஆக அந்த நினைவு நாளில் அவர் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய இந்த மணிமண்டபத்தில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து என்னுடைய மரியாதையை அஞ்சலியை நான் செலுத்தியிருக்கிறேன். ஒண்டி வீரன் அவர்களை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுமார் 2000 வீரர்களை கொண்டிருக்கக்கூடிய ஆங்கிலேய தளபதி கர்னல் எராயனை எதிர்த்து போராடி வெற்றி கண்டவர் ஒண்டி வீரர் அவர்கள் ஆவார்கள். ஆக அவருக்குதான் தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு, அவருடைய திருவுருவச் சிலையை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு, அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த மணிமண்டபம் இங்கே அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் எந்த உணர்வோடு போராடினாரோ அந்த உணர்வை தலைவர் கலைஞர் அவர்கள் உள்ளத்திலே பதிய வைத்து கொண்டு அருந்ததிய சமுதாயத்தினருக்கு கல்வியில் வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் என்று வெறும் அறிவிப்போடு நிறுத்தி கொள்ளாமல் அதை சட்டமன்றத்திலேயே தீர்மானமாக கொண்டு வந்து சட்ட வடிவமாக்கி அதை நிறைவேற்றி தந்தவர். எனக்கு இதில் என்ன பெருமை என்று கேட்டால், தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றுகிற அந்த நாளில் உடல் நலிவுற்ற நிலையில் மருத்துவமனையில் ஓய்வெடுத்து கொண்டிருந்த அந்த சூழலை, அப்பொழுது அவருக்கு பதிலாக துணை முதலமைச்சராக இருந்த நான் அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தி அதற்கு பிறகு சட்டமன்றத்தில் அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது உள்ளபடி எனக்கு கிடைத்த பெருமை. ஆக அந்த பெருமையோடு உரிமையோடு 248வது நினைவு நாளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் அவருக்கு மரியாதை செய்வதிலே அஞ்சலி செலுத்துவதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். அதுதான் நாங்கள் திமுக அதுக்கான எதிர்ப்பெல்லாம் சொல்லியிருக்கிறோம், அதுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறோம், புதுசாக ஒன்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆ ஏ 2011 என்றைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இந்த பால் விலை உயர்வு என்பது 3வது முறையாக அரங்கேறி இருக்கிறது. எப்பொழுதுமே பால் மக்களுக்கு பார்ப்பார்கள் என்று தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பாலினால் மக்களுடைய வயிற்றில் அடித்திருக்கக்கூடிய நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இதை கேட்டால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்வார் என்றால், கொள்முதல் விலையை உயர்த்துகிற போது அதை வாங்குகிற வாடிக்கையாளர்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய வகையில் அதையும் நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம் என்று பெருமையாக சொல்லுகிறார். வேறு வழி இல்லை என்று சொல்லுகிறார். கொள்முதலாளர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு, ஒரு சண்டையை மூட்டுவதற்கான முயற்சி தான் தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டுமல்ல, ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இந்த பாலை பொறுத்த வரைக்கும், பால்வளத்தை பொறுத்த வரைக்கும் அதிக லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பெருமையோடு சொல்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் என்ன சொல்கிறார், நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதனால தான் நாங்கள் பால் விலையை உயர்த்தினோம் என்று சொல்கிறார். ஆக இந்த இதிலே அவர்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கிறது. எது உண்மை எது பொய் என்பதை மக்களிடத்தை அவர் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அறிவித்ததுக்கு பிறகு நீ கேட்கற கேள்வி நம்ம சொல்லலாம். அதாவது அவங்க செஞ்சுட்டு இருக்கிற ஊழல்கள், லஞ்சம் லாவண்யம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறது, அதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக திட்டமிட்டு செய்யப்படுவது உள்ள நல்ல எண்ணத்தோடு நிறைவேற்றுவதாக நான் கருதுகிறேன். திமுக நாடாளுமன்றத்தில் தேசிய அரசியலை நோக்கி போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? நீங்கள் டெல்லியில் வந்து போராட்டம் வச்சுருக்கிறீங்க, காஷ்மீர் போராட்டம். நாடாளுமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேருமே தமிழ்நாட்டிற்காக மட்டுமல்ல, இந்தியாவில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும்
அதை உரிமையோடு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கக்கூடிய அந்த நிலையைத்தான் தொடர்ந்து இப்பொழுதல்ல கலைஞருடைய காலத்திலிருந்து அறிஞர் அண்ணாவுடைய காலத்திலிருந்து அதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பேச முடியாதுன்னு பாஜக வாய்க்கு வந்தபடி சொல்லிட்டு போக கூடாது, எதையும் புள்ளி விவரத்தோட ஆதாரத்தோட சொல்லணும், அதுக்காக சில வந்து கரெக்டா சொல்லணும். அதான் சொல்றேன், அதெல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான் காஷ்மீர் பிரச்சனையை இன்றைக்கு பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது. அதுதான் நல்லா இருக்கக்கூடிய நிலை.